மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்துக் கொண்டிருக்கும் இயக்குநர்கள், என்னை வளர்த்துக் கொண்டிருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். படம் அப்படிங்கிறது, அதாவது இப்ப சமீப காலமா வந்து ஒரு அஞ்சாறு புது இயக்குநர்கள் கூப்பிட்டு என்கிட்ட வந்து கதை சொன்னாங்க. எனக்கு புரியல அப்படிங்கிறது வேற விஷயம், அவங்களுக்கே புரியல. ரொம்ப நேரம் உட்காந்து சொன்னது மாதிரி இந்த படத்துல உங்க கேரக்டர் வந்து இது வரைக்கும் நீங்க பண்ண மாதிரி இல்லை. ஆமா, ரொம்ப பிரமாதமா இருக்கும். சரி சொல்லுங்க. அற்புதமான கேரக்டர் தான். இது ஏன் இவ்வளவு நாள் நம்ம இந்த மாதிரி கேரக்டர் பண்ணல வரும்போது விஜய் முருகேஸ்வர் சார் ஃபோன் பண்ணாங்க. சார், இந்த மாதிரி கிருஷ்ணவேணி பஞ்சாலின்னு ஒரு படம். ஆமா சார், நான் கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப நல்ல அருமையான ஒரு தலைப்பு. சரி, படம் வந்து ரைட், நமக்கு ஒன்றும் கேரக்டர் இல்ல போட்டிருக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்த நேரத்துல இந்த போன் வந்தது. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் சார் நீங்க பண்ணணும், ஜஸ்ட் ஒரு 4 days. சார், 4 days ரொம்ப சின்ன போர்ஷன் ஆகும். இல்லை சார், நீங்க வாங்க சார், இப்ப என்ன செய்ய போறீங்க? அதனால வந்துடுவாங்க நைட். வந்தோடனே தனபால் சார் போய் பார்த்தேன். அதை பத்தி சொல்லணும்னாக்க, தனபால் சார் வந்து உரக்க பேசாமல் தன்னுடைய கருத்துக்களை உரத்து சொல்லுகின்ற ஒரு அற்புதமான இயக்குனர். அவர் பேசும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப சமயத்தில் நமக்கு காதலே விழாது அந்த அளவுக்கு. அவர் மெதுவா சொல்லக்கூடிய ரொம்ப வெரி பொலைட்டா. சரி, நான் வந்த உடனே போய் ஆபீஸ்க்கு போய் சார போய் பார்த்தேன். அவர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் சார், நீங்க கேண்டீன் கான்ட்ராக்டர், முதலாளிக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய உறவு, இந்த ஹீரோயில இருக்கக்கூடிய உறவு, அது வந்து நீங்க இந்த கேரக்டர் வந்து இந்த மாதிரி தன்மை கொண்டது. ஒரு கரெக்டா ஒரு 7 minutes தான் சொல்லியிருப்பாங்க.